ஒரு சீப் டாக்டிக்ஸ் இப்போ வந்து பின்பற்றுகிறார்கள். ஒரு ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறை. இருட்டறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம், அதில் ஒரு ரெண்டாம் பாகம் எடுக்கிறாங்க. ஏற்கனவே அப்படியான ஒரு படத்தை எடுத்து கடுமையான எதிர்ப்பு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த எதிர்ப்பு இந்த விமர்சனங்கள் இதே தங்களுக்கு மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி விளம்பரத்தை கொடுத்து அது மூலமாக வருமானம். இதை இவங்களே யாராவது சும்மா இருந்தால் கூட நாலு பேர்த்த ஊட்டி இதை எதிர்த்து ஏதாவது பேசு, இப்படியெல்லாம் வந்து ஒரு மலிவான தந்திரம் இதை பயன்படுத்துகிறாங்க. இத்தகைய அணுகுமுறை தான் மாறணும். இப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குறும்படத்தில் ஒரு 17 நிமிடம் ஓடக்கூடிய குறும்படம் 3வது கண், அதில் வந்து தங்களுடைய செய்தி நிறுவனம் செய்தியை குந்தி தர வேண்டும் அல்லது தங்களுடைய செய்தி நிறுவனத்துக்கு வந்து பார்வையாளர்கள் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் நம்ம அப்படியெல்லாம் பண்ணுவோமா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? அது மாதிரியான அதெல்லாம் மதிக்காமல் அவங்க பாட்டுக்கு அதை பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடியவங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கக்கூடிய படம் தான் இது. வந்து ஊடகங்களுக்கு எதிரான படம் அப்படி சொல்ல முடியாது. இது சம்மந்தமாகவும் ஒரு விழிப்புணர்வு வேணும் இல்லையா, ஒரு கருத்துரிமை வேணும். அந்த கருத்தை வந்து இது வந்து பொருத்தமான நேரம். இப்போ அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, அது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஊடக வெளிச்சத்தினாலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்க பல பேர். அதனால் இந்த விஷயத்தை வந்து அதுக்கு நீங்கள் ஊடகங்கள்னால பாதிக்கப்பட்டதுன்னா நீங்கள் அப்போ இருந்து எடுத்துக்கலாம். பிரிட்டிஷ் ராணி டயானா துரத்தி துரத்தி படம் பிடிச்சாங்க இல்லைங்களா, அதுலேயே அவங்க வந்து நிறைய பாதிக்கப்பட்டாங்க. ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது வேறு விதமான செய்திகளை எல்லாம் வந்து இப்படி அம்பலப்படுத்தி பரபரப்பை ஏற்படுத்தி அதை வந்து மக்களுடைய அந்த இதை கொண்டு போய் சேர்த்து இதனால் என்ன நன்மை ஏற்பட போகுது? ஆகவே இதில் இருக்கிற வர்த்தக நோக்கத்தையும் இதில் இருக்கக்கூடிய தீய நோக்கத்தையும் அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் எடுத்திருக்காங்க. பாராட்டுகள். இது ரொம்ப இந்த காலத்துக்கு தேவையான ஒரு கான்செப்ட். மற்றபடி நீங்கள் செய்தி எப்படி போடணும் அப்படி போடணும் அதுக்கெல்லாம் விதிமுறைகள் இருக்குது, அந்த விதிமுறைகளின்படி நடக்கணும். ஆமாங்க, திரும்ப திரும்ப போட்டு காட்டி என்ன ஆகுதுன்னா பார்க்கக்கூடிய குழந்தைகள் அது அது உண்மை புரிய வைக்கணும். அந்த அந்த முயற்சி எடுத்திருக்காங்க இந்த படத்தில். நீங்கள் இப்போ பாருங்க, செய்தியை வெளியிடுவது எப்படி, ஒரு செய்தியை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது எப்படிங்கிறதுல எல்லாம் நம்ம தலையிட முடியாது, அது அவங்களுக்கான சுதந்திரம். ஆனால் அது சட்டத்துக்கு உட்பட்டதாகவும் மக்கள் மத்தியில் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும். இதுக்கு ஒரு இது ஒரு இது ஒரு மெசேஜ் அவ்வளோதான். இதில் போய் எல்லா ஊடகங்களும் இப்படி நடந்துக்குதான் அப்படி நடந்துக்குதான்னு கேட்டால் நம்ம தனியாக ப்ரைவேட்டாக இதில் வந்து நம்ம யாரையும் குற்றம் சாட்ட முடியாது. இதுலேயே வந்து தெளிவாக போடுறாங்க, இந்த காட்சி அமைப்போ இந்த உடையோ யாரையும் குறிப்பிடுற மாதிரி இல்லை, அப்படி உள்நோக்கத்தோடு வடிவமைக்கப்பட்டது இல்லை. அந்த டிஸ்க்ளைம் எல்லாம் அதிலேயே போட்டிருக்கீங்க இல்லையா, பார்த்தேன் நான். இவங்களும் ஜாக்கிரதையாக தான் பண்ணியிருக்காங்க. அதனால் இதையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த வேண்டியது உங்களுடைய பொருள். மக்கள் மத்தியிலே குறும்படங்கள் நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பெண்கள் உரிமை, குழந்தைகள் உரிமை, போதைப் பொருளுக்கு எதிராக இப்படியான பல விழிப்புணர்வு குறும்படங்கள் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டு மக்கள் மத்தியிலே பல நல்ல கருத்துக்களை விதைத்து வருகிறார்கள். அந்த வரிசையிலே 3வது கண் என்கின்ற ஒரு குறும்படம் நம்முடைய விஜய் தினேஷ் அவர்களால் இயக்கப்பட்டு தயாரித்து அதில் ஒரு ஹீரோவாகவும் நடித்து இந்த சிறுமை கண்டு பொங்குவாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பாரதியார், ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொல்லுவார் பாரதியார். அது மாதிரி இப்போ சமீப காலமாக தமிழகத்திலே ஏராளமான செய்தி சேனல்கள் தொலைக்காட்சிகள் இருக்கிறது, என்டர்டெயின்மெண்ட் சேனல்கள் இருக்கிறது, காட்சி ஊடகங்கள். அந்த காட்சி ஊடகங்களிலே அவர்கள் தங்களுடைய பார்வையாளர்களை நேயர்களை அதிகரித்து கொள்வதற்காக எந்த செய்தியை மக்கள்கிட்ட சொல்லணுமோ அந்த செய்தியை செய்தியாக சொல்லாமல் அது சம்பந்தமான மேலும் மேலும் ஏற்கனவே அந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டிருந்தால் இந்த மேலும் இந்த செய்தி வெளியிடுவதன் மூலமாகவும் ஒரு குழந்தை துன்புறுத்தப்பட்டிருந்தால் இந்த செய்திகளை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற விதம் கூட அந்த குடும்பத்தாரை துன்புறுத்துவதாகவும் மக்கள் மத்தியிலே வெவ்வேறு விதமான உணர்வுகளை அறிவுறுக்கத்தக்க உணர்வுகளை தூண்டிவிடுவதாகவும் இருக்கிறது. இது நம்ம பார்க்குறோம், அவங்க வர்த்தக நோக்கத்தோடு இது செய்கிறாங்க. இது சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த 3வது கண் என்கின்ற இந்த குறும்படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பொதுவாக ஊடகங்கள் தொடர்பான ஒரு குறும்படமாக இருக்கிற காரணத்தினால ஊடகங்கள் இதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படி எனக்கு தெரியல. ஆனாலும் கூட இந்த நோக்கம் நல்ல நோக்கம், இந்த நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கின்ற நம்முடைய இயக்குனர் திரு விஜய் அவர்களுக்கும் இதனுடைய தயாரிப்பாளர் நடித்து தயாரித்தவர் பொன்மூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இன்னும் அவங்க
நல்ல தொடர்ந்து இத்தகைய விழிப்புணர்வு குறும்படங்களை தயாரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து திருக்குறளை அவர்களுக்கு வழங்கி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.